சீரா புராணம். சீரா புராணம்ங்கிறது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய முதல் காப்பியம். என்ன காப்பியம்னா சீரா புராணம். இந்த சீரா புராணத்தில் சீரா அப்படின்னா சீரத் அப்படிங்கிற ஒரு அரபு மொழிச்சொல். இந்த சீரத்துங்கிற அரபு மொழிச்சொல்லுக்கு தமிழில் பொருள் வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கைனா முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய நூல். அதனால் இந்த நூலுக்கு என்ன பெயர்னா சீரா புராணம். புராணம் என்றால் வரலாறு. முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்த செய்திகளையும் அவரது வாழ்க்கை வரலாற்றில் நடந்த எண்ணற்ற அற்புதங்களையும் இந்த நூல் தருவதனால இந்த நூலுக்கு பெயர் சீரா புராணம். இந்த புராணம் மூன்று பிரிவுகளாக உள்ள இந்த பிரிவுகளுக்கு பெயர் காண்டம். விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹஜ்ரத்து காண்டம் சரி மூன்று காண்டங்களை கொண்டது. இதில் நமக்கு பாடப்பகுதியாக வந்தது ஹஜ்ரத்து காண்டம். இந்த ஹஜ்ரத்து காண்டம் மதினம் புக்க படலம் அப்படிங்கிறத நம்முடைய பாடப்பகுதி. ஹஜ்ரத் அப்படின்னா இடம் பெயர்தல். முகமது நபி அவர்கள் அங்குள்ள மக்களுக்கு போதனைகளை வழங்கும் போது குறைசிங்கிற இன மக்கள் என்ன பண்ணால் முகமது நபிகளை வெறுத்து அவரை என்ன பண்ணாங்க பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தினாங்க. அதனால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதினாங்கிற இடத்துல இருக்க மக்கள் அவரை வரவேற்று நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்னதுனால முகமது நபிகள் மக்காவை விட்டு மதினாவை நோக்கி தன்னுடையவர்களோடும் தன்னை சார்ந்தவர்களோடையும் தன்னுடைய துணைவரான அபுபக்கரோடு மதினா நோக்கி செல்கின்றார். அந்த மதினா நாட்டுடைய வளத்தையும் அந்த மதினாவுடைய சிறப்புகளையும் சொல்லக்கூடியது தான் இன்னும் நம்முடைய பாடப்பகுதியான மதினம் புக்க படலம். புராணம் இந்த நூல் மூன்று காண்டங்களையும் 92 படலங்களையும் 5027 விருத்த பாடல்களையும் கொண்டது. சீரா புராணம். சீரா புராணத்துடைய ஆசிரியர், சீரா புராணத்தை எழுதிய ஆசிரியர் உமருப்புலவர். உமருப்புறவை ஆதரித்த வள்ளல்கள் வள்ளல் சீதக்காதி, அப்துல் காசி மராய்க்காயர். இந்த இரண்டு வள்ளல்கள் தான் வள்ளல் சீதக்காதிகளுக்கு தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்து அவரை ஆதரித்தார்கள். வள்ளல் சீதக்காதியுடைய வேண்டுகோளுக்கு இணங்கிதான் முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை உமருப்புலவர் சீரா புராணம்ங்கிற நூலாக எழுத தொடங்கினார். வள்ளல் சீதக்காதி உமருப்புலவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர் என்ன பண்ணார் மறைந்து விடுகிறார். அதனால் அப்துல் காசி மராய்க்கார் தான் என்ன பண்ணுறார் உமருப்புலவருக்கு தேவையான உதவிகள் செய்து இந்த நூலை எழுதுவதற்கு வழிகாட்டுகிறார். இவருடைய உமருப்புலவருடைய பணி என்னென்னா எட்டயபுரத்துடைய அரசவையில் அவைப்புலவராக இருக்கிறார். உமருப்புலவருடைய ஆசிரியர் கடிகை முத்துப்புலவர். மிக புகழ்பெற்ற கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் தான் உமருப்புலவர். இந்த நூலுடைய முடிவு உமருப்புலவரும் என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த சீரா புராணத்தை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவரும் இறந்து விடுகிறார். அதனால் இந்த நூலுடைய பிற்பகுதியை எழுதியவர் பனு அகமது மராய்க்காயர் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை முற்றிலுமாக முடிக்கிறார். உமருப்புலவர் விட்ட இடத்திலிருந்து இந்த பாடலை எழுதி இந்த நூலை முடித்தவர் பனு அகமது மராய்க்காயர். இவர் பாடிய பாடல்கள் உமருப்புலவரை விட்டு இவர் பாடிய பாடல்களுக்கு சின்ன சீரா அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புக்கு அந்த பாடல்களுக்கு தலைப்பாக சின்ன சீரா அப்படின்னு சொல்லி தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. மாளிகை நகரம் முதல் செய்யுள். முகமது நபிகள் அவர்கள் மதினா நகரத்திற்குள்ளே நுழைகிறார். அந்த நகரத்துடைய சிறப்புகளும் அந்த நகரத்துடைய தோற்றமும் இங்கு மிகச்சிறப்பாக இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரம் மாளிகைகள் நிறைந்த மிக அழகான நகரமாக அந்த நகரம் காட்சியளிக்கிறது. வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒழித்ததா வனத்தின் கம்பளை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே. வடவரை, வடவரைனா இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வரை அப்படின்னா மலை. நம்முடைய மலை என்ன வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலை மேருமலை. மேருமலைனா இமயமலை. வடவரை வடக்கில் உள்ள இமயமலையை போன்று பெருவன மலிந்த மேனிலை மிக உயர்ந்த மலிந்த அப்படின்னா மிக நெருக்கமாக இருந்த மேனிலை மிக பெரிய மாடங்களை கொண்ட கட்டிடங்கள் அதிகமாக இருந்தது அந்த மதீனா நகரத்தில். கடலென ஒழித்ததா வனத்தின் கம்பளை கடல் ஓசையை போன்று அங்கே வந்து மிக நெருக்கமான ஒரு பேரொளி. கம்பளைனா பேரொளி. அங்கே இருக்கக்கூடிய அங்காடிகள் அங்குள்ள கடைத்தெருக்கள்லேருந்து வந்தக்கூடிய சத்தம் எப்படி இருந்ததுன்னா கடல் ஒளியை போன்ற கடலிலிருந்து வீசக்கூடிய அந்த அலைகளிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு பேரொளி கேட்குமோ அதுபோல் அந்த கடல் பகுதி அந்த கடைகள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவ்வளவு கூட்டமாக வந்து பொருட்களை வாங்கி சென்ற ஒளி அப்படி இருந்தது. புடவியை அளந்தன போன்று வீதிகள் அங்குள்ள வீதிகள் தெருக்கள் எப்படி இருந்தது அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக ஒரு பரந்த நீளமாக காணப்பட்டது. அதுவும் எப்படின்னா புடவியைனா உலகம்
பிரபஞ்சத்தை போன்று உலகத்தை போய் அளந்தன போல உலகத்தையே அழைக்கக்கூடிய உலகம் போன்று விரிந்த மிகப்பெரிய வீதிகளை கொண்டதுதான் எந்த நகரம்? மதீனா நகர். இடனற நெருங்கின மாடம் எங்குமே, இடனற இடமே இல்லாத அளவுக்கு நெருங்கின மிக நெருக்கமாக மாடங்கள் எங்கும் நிறைந்த ஒரு நகரமாக அந்த மதீனா நகரம் காட்சியளித்தது. கொடை நகரம், மதீனா நகரம் கொடை நகரம். கொடை நகரம் கொடுக்கக்கூடிய, நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நகரம் மதீனா நகரம். கலை வளார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியரோனினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த தொன்னகர். கலைவலார், கலையில் சிறந்த கலை வித்தகர்கள் அறிஞர்கள். மறையவர், கற்றதில் சிறந்தவர்கள், எல்லா நூல்களையும் படித்து அறிவில் சிறந்த மறையவர்கள் சான்றோர்கள். கருத்தில் எண்ணியது, அவர்கள் எண்ணத்தில் எண்ணியது அத்தனை பொருட்களும் இந்த நகரத்தில் கிடைக்கக்கூடிய நகரம்தான் இந்த மதீனா நகரம். இல்லையெனாது அரும்பொருள் யாவும் எய்தலால், இங்கே இல்லைங்கிற சொல்லே இருக்காது. அரும்பொருள், எந்த ஒரு பெரிய மிகச்சிறந்த பொருள், எந்த ஒரு பொருளும், யாவும் எய்தலால், எந்த ஒரு பொருளையும் அடைய முடியும், எய்தலால்னா அடைய முடியும், எண்ணிய பொருட்கள் அத்தனையும் இல்லைங்கிற சொல்லே அந்த நகரத்தில் இருக்காது. மலைவிலாது அருளிய வள்ளியரோயினும், மலைவிலாது இங்கே கொடுக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய அளவிற்கு மலையை குவித்து வைக்கக்கூடிய பொருளுக்கு எண்ணியதற்கும் மிக அதிகமான பொருளை கொடுக்கக்கூடிய வள்ளியரோடினும் அப்படின்னா வள்ளல் தன்மை மிக்கவர்கள், அவர்களை மிக அதிகமாக பெற்ற நகரம் எந்த நகரம் அப்படின்னா மதீனா நகரம். தொலைவிலா பெரும்புகள் படைத்த தொன்னகர், தொலைவிலா பெரும்புகள், அந்த வள்ளல் தன்மை மிக்கவர்களை விட மிக அதிக பெரும்புகள் பெற்ற நகரம் என்ன நகரம்னா தொன்னகர். தொன்னகர்னா இங்கே மதீனாவை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களை விட புகழ்பெற்ற நகரம் இந்த மதீனா நகரம். கொடைத்தன்மையில், கொடுக்கக்கூடிய தன்மையில் மிகச்சிறந்த ஒரு நகரம் முகமது நபிகள் சென்றுள்ள மதீனா நகரம். பொன்னகரம் மதீனா நகரம், தங்க நகரம் மதீனா நகரம். தோரணத்தொடும் கொடிக்காடு துன்னலால் வாரண மதமழை மழிந்து நிற்றலால் காரணத்தொடும் வரவாறு காணலால் பூரண புவியன பொழிந்த பொன்னகர். தோரணத்தொடும் கொடிக்காடு துன்னலால், தோரணங்கள் தொங்குகின்ற நகரம் கொடிக்காடு, அங்கு கொடிகள் கட்டப்பட்டு தோரணமும் கொடிகளும் கட்டப்பட்டு காடு துன்னலால், காடுகளில் எப்பாறு மரங்கள் வந்து நெருக்கமாக இருக்குமோ அந்த பச்சை பசையிலிருந்து இந்த நெருக்கமாக பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த காடுகள் போன்று இங்கே எப்படி தோரணமும் கொடிகளும் மிக நெருக்கமாக கட்டப்பட்ட நகரம் மதீனா நகரம். வாரண மதமலை மழிந்து நிற்றலால், வாரணம்னா யானைகள், மதமலை மிகப்பெரிய மலையை போன்று அந்த யானைகள் ஒவ்வொரும் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா பெரிய உருவத்தை கொண்ட யானைகள். மழிந்து நிற்றலால், மழிந்துனா எண்ணற்ற யானைகள் மிக நெருக்கமாக நிற்கின்ற வீதிகளை உடையது அந்த மதீனா நகரம். காரணத்தொடு வரவாறு காணலால், இங்கே இருக்கக்கூடிய வழிகள் அந்த பாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகச் செம்மையாக ஒழுங்காக நேர்த்தியாக கட்டப்பட்ட பாதைகளை கொண்ட நகரம் மதீனா நகரம். பூரண புவியன பொழிந்த பொன்னகர், பூரண புவியன, இந்த புவியில் பூரணம்னா நிறைந்த எல்லாவற்றையும் பெற்ற மிக நிறைவான ஒரு பொழிந்த நகர் அந்த நகர். பொன்னகராக, பொன்னால் செய்யப்பட்ட நகராக, தங்கத்தால் ஜொலிக்கின்ற நகரமாக இந்த மதீனா நகரம் முகமது நபிகள் சென்றுள்ள இந்த மதீனா நகரம் காட்சியளித்தது. நான்காவது மனை நகரம், சுதையொளி மேனிலை. சுதை ஒளி அப்படின்னா வெண்மையான சாந்தினை கொண்டு பூசப்பட்ட ஒளி பொருந்திய சுவரினை உடைய மாளிகைகள். சுதையொளி மேனிலை, மேனிலையா மாளிகைகள், அந்த வெண்மையான சுதையால், அதாவது சுண்ணாம்பினால் அப்படின்னு சொல்லலாம், அதனால் பூசப்பட்ட வர்ணம் பூசப்பட்ட ஒளி பொருந்திய அந்த மாளிகைகள் துளங்கி தோன்றலால், அது எப்படி இருக்குன்னா பார்க்கறதற்கு பிரகாசமாக கண்ணை கவரும் அளவிற்கு இருக்கக்கூடிய மாளிகைகளை கொண்ட நகரம். புதுமலர் தெருதோறும் சிந்தி பொங்கலால், புதுமலர் புதிதாக பூத்த மலர்கள் தெருதோறும்
தெரு முழுவதுமாக வீதிகள் முழுவதுமாக சிந்தி பொங்கலால் அப்படி சிந்தி என நிறைந்து காணப்படக்கூடிய நகரம் மதினா நகரம். எதிர்பணிந்தா அவர்களுக்கு முன்பாக வரக்கூடியவர்களை பணிந்து அப்படின்னா தாழ்மையோடு சந்தோஷமாக வரவேற்று இடு விருந்து அவர்களுக்கு விருந்தினை இட்டு வந்தவர்கள் வந்து நம்மளுடைய உறவினர்கள் வந்த அத்தனை பேர் மனிதர்களோ ஏழையர்களோ வறுமையில் இருக்கக்கூடியவர்களோ அனைவருக்கும் எதிர்பணிந்து இடுவிருந்து வந்தவர்களை மிக பணிவோடு சந்தோஷமாக வரவேற்று இடுவிருந்து அவர்களுக்கு உணவிட்டு இனிதின் நல்களா மிக இனிமையான சொற்களின் மூலம் அவர்களுக்கு அளிப்பதன் உணவினை அளிப்பவர்கள் வதுவையின் மனையென இருந்த மாநகர். அந்த மாநகர் எப்பொழுதும் எப்படி காட்சி தரும் அப்படின்னா வதுவையின் திருமண வீடு போல. வதுவையின் மணப்பெண் திருமண வீடு எப்படி இருக்குமோ மனையென, மனைனா வீடு, அந்த திருமண வீடு எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு உறவினர்களோடு உற்சாகமாக இருக்குமோ அதுபோல இருந்த மாநகர் தான் மதினா நகரம் அப்படின்னு சொல்லி புலவர் கூறியிருக்கிறார். ஐந்தாவது செய்யுள் மாநகரம். உருபகை வறுமை நோய்வோட ஓட்டி மேல் குறைவர மனுமுறைக்கோ நாடாத்தி நீள் நிறைதரு பெரும்புகள் நிலை நிறுத்தியோர் மறுவிலாத அரசன இருந்த மாநகர். உரு பகை வறுமை நோய், பகை வறுமை நோய் ஓட இவை எல்லாவற்றையும் அந்த நகரத்தை விட நகரத்தை விட்டு ஓட்டிய நகரம் மதினா நகரம். மேல் மேலும் குறைவர மனுமுறை கோணாடாத்தினில் மேலும் குறைவர குறைவு இல்லாத குற்றம் இல்லாத மனுமுறைனா மனுனா நீதி மிகச்சிறந்த நீதிகளை கையாண்டு மனுமுறைனா மனிதர்களுக்கு மானுட நீதிமுறைகளை மிகச்சிறப்பான முறையில் கையாண்டு கோன்னா அரசன் ஆட்சி நடத்தக்கூடிய நாடம் அந்த நாடு தான் எந்த நாடு அப்படின்னா மதினா நகரம். மிகச்சிறந்த அரசாட்சியை புரியக்கூடிய ஒரு நகரம். நீள் நிறைதரு பெரும்புகள் நிலை நிறுத்தியோர் நீண்ட நிறைவான பெரும்புகளை தன்னுடைய ஆட்சியில் நிலை நிறுத்திய அரசனை போன்று மறுவிலாத மறுனா குற்றம் குற்றம் இல்லாத இல்லாத அரசன அரசாட்சியை போன்று இருந்த மாநகர் இருந்த மிகப்பெரிய ஒரு மாநகர்தான் மதினா நகரம். ஆறாவது செயல் ஒன்னகரம். தெண்டிரை ஆரமும் பூணுஞ்சிந்தலால் விண்டு பற்பளபல மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதத்து இருந்த ஒன்னகர். தெண்டிரை அப்படின்னா தெளிந்த நீர் அலைகளை கொண்ட கடல் நீர், மிகப்பெரிய ஒரு மிக தெளிவான நீர்நிலைகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு பரப்பில் இருக்கக்கூடிய ஆரமும் பூணும் சிந்தலால் மணிகளால் செய்யப்பட்ட ஆரமும், ஆரமும்னா நகைகளும் பூணும் மிகச்சிறந்த அணிகலன்களும் அதிகமாக கொண்டு அவை வந்து சிந்தலால் மிக அதிகமாக பெருகிய வண்ணம் கொண்ட நகரம். விண்டு பற்பல பல மொழி விளம்பலால் திறந்த மொழிகள் அதாவது மிகப்பெரிய அதிகமான பல பல மொழிகள் பேசக்கூடிய நகரம் மதினா நகரம். விளம்பலால் விளம்பு அப்படின்னா பேசுதல், பல பல மொழி விளம்பலால் பல்வேறு வகைப்பட்ட மொழிகளை பேசக்கூடிய இடம் அந்த நகரம். மண்டிய வளந்தலை மயங்களால் மண்டிய வளந்தலை மண்டியன மிக அதிகமாக தேங்கி கிடக்கக்கூடிய அளவுக்கு நிறைந்த அதிகமான வளந்தலை வளங்களை கொண்டு மயங்களால் எதனால மயக்கம் வருதுன்னா மது உண்டவர் மதுவை உண்டவர் எப்படி மயக்கம் கொள்வார்களோ அதுபோல மிக அதிகமான செல்வமும் பணமும் இருந்து செல்வத்தினால் மயங்குவது போன்று என மதத்து இருந்த ஒன்னகர். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பை உடைய ஒன்னகர் தான் மதினா நகரம். செம்மை நகரம். தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தின்மரணும் வெற்றியும் ஊனமில் ஒழுக்கமும் ஒளிரக் காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேநகர். தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தானம் மற்றவர்களுக்கு கொடுத்தல் திறன் ஒழுக்கமும் நல்ல பண்பு நலங்கள் தவம் செய்யக்கூடிய
தபமும் இறைவனை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடும் ஈகையும் இல்லை என்று வருபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செயல்பாடும் மானமும் நல்ல நடத்தையும் நல்ல பண்பும் பூத்த இவை எல்லாவற்றையும் பூத்து குலுங்கக்கூடிய இவை எல்லையாவற்றையும் நிறைவாக பெற்ற நகரம் மதீனா நகரம். தின் மரணம், தின் என்றால் வலிமை, மரணம் என்றால் வீரம். மிக வலிமையான வீரத்தையும் வெற்றியையும் அந்த வலிமையினால் பெறக்கூடிய வெற்றியும் ஊனமில் ஒழுக்கமும் குறைவு இல்லாத ஊக்கமும் ஒளிர காய்த்த இவை எல்லாவற்றையும் பிறந்து ஒரு ஒளி பொருந்திய நகரமாக நல் தீன் எனும் செல்வமே. நல் தீன், தீன் என்றால் மார்க்கம், முகமது நபிகள் காட்டிய அந்த மார்க்கத்தை கொண்ட செல்வமே பழுத்த சேநகர். செல்வங்களை எல்லாவற்றையும் தன்னுள் பொருத்திய பழுத்தன நிறைந்த அதிகமாக பெற்ற சேநகர் செம்மை பொருந்திய நகரம் மதீனா நகரம். இலக்கண குறிப்பு: மழிந்த, மண்டிய, பூத்த, பொழிந்த இவை அனைத்தும் பெயரச்சங்கள். பெயரச்சங்கள்னாவே லாஸ்ட்டில் என்ன முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா ஆழ முடிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கேன். மழிந்த இத்து குட்டல் ஆ, மண்டிய ஏன்னா ஈ குட்டல் ஆ, பூத்த இத்து குட்டல் ஆ, மெலிந்த லாஸ்ட்டில் இருக்கத்தா இத்து குட்டல் ஆ, எல்லாமே ஆங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. அதனால் அது என்ன எச்சம்? பெயரச்சம். இடம், இடம் என்பது ஈற்றுப்போலி. ஈற்று எழுத்து மாறி வந்தால், ஈற்று எழுத்து வேறு ஏதாவது எழுத்து வரா, வர வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து வந்து ஆனால் அதே பொருளை தந்தால் போலி. அதெல்லாம் ஈற்று எழுத்து மாறி வந்ததுனால் அதற்கு போல ஈற்றுப்போலி. இங்கே என்ன வேணும்? இடம்னு வரணும். இடம் வந்தால் தான் சரியான இலக்கணம். அங்கே இங்கே இடம்ங்கிறது என்ன சொல் விளக்கில் இடன் மாறிடுச்சு. இம்மு வர வேண்டிய இடத்துல இன் வந்ததுனால இது என்று ஈற்றுப்போலி. தரும், தரும் என்பது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். இந்த பெயரச்சம் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் அப்படி என்றால் இந்த எழுத்து வரும்போது இந்த ரூ இருக்கு இல்லையா, நடுவில் உள்ள ஊ என்னவாகும்? அதனை தொடர்ந்து வரக்கூடிய மெய் எழுத்து மருவி வந்தால் அதற்கு பெயர் தான் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். பாடலில் வரும்போது தரு பெரும்புகழ் அப்படின்னு இருக்கும். தரு பெருபுகழ், இந்த இம்மு மறைஞ்சி பெருபுகழ் வந்திருக்கும். அதனால் தருங்கிற இந்த வார்த்தையோட இம்மங்கிற எழுத்து மறைந்து வந்ததுனால இதற்கு பெயர் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். பெரும்புகழ் தெண்டிரை, பெரும்புகழ் பெரிய புகழ், கிடைத்தற்கரிய புகழ், பெருமை பிளஸ் புகழ், பெருமையான புகழ். இங்கே மை வந்திருக்கு, அதனுடைய பண்பை கொடுத்திருக்கு. தெண்டிரை அப்படின்னா தெளிந்த நீர், அந்த நீருடைய பண்பு எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். இந்த பண்பை குறித்து வந்ததுனால இது என்னது? பண்புத்தொகை. பொன்னகர், பொன்னை உடைய நகர், பொன்னை கொண்ட நகர். இரண்டாம் வேற்றுமை உருபி என்னது? ஐ. இங்கே இந்த வார்த்தை, இந்த பொன்னகரை விரித்து சொன்னனா பொன்னை ஐங்கிற வார்த்தை எழுத்து வந்திருக்கும். பொன்னை உடைய நகர் இரண்டாம் வேற்றுமை உருபு என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. அந்த ஐங்கிற எழுத்து மறைந்து வந்துள்ளது. பயனும் உடன் தொக்கத்தொகை, அதனுடைய பயன் பொன்னை உடைய நகர், அதனுடைய பயனும் தொக்கத்தொகைனா மறைந்து வந்தால் அதற்கு பெயர் தொக்கத்தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐயும் அதனுடைய பயனும் மறைந்து வந்ததுனால் பொன்னகர் என்பது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. மாநகர் உருபகை, உரிச்சல் தொடர். உரிச்சல் தொடர்னால என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? சால உரு தவ நனி களி கடி மா, இந்த ஏழு எழுத்துக்களில் அந்த ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அதற்கு பெயர் உரிச்சல் தொடர். இங்கே என்ன எழுத்து வந்திருக்கு? மா வந்திருக்கு. இங்கே என்னது? உருபகை. மாநகர் பெரிய நகர், உருபகை இது ரெண்டுமே உரிச்சல் எழுத்துக்கள் வந்ததுனால இதனால் உரிச்சல் தொடர். ஐந்தும், ஐந்தும்ல கடைசியில் என்ன முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், இம்மன் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை வந்து இம்மன் முடிஞ்சால் அது என்னது? முற்றுமை. தானமும் ஒழுக்கமும் லாஸ்ட்டில் என்ன முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், இம்மு இம்மன் முடிஞ்சிருக்கு. ஆனால் எத்தனை இரண்டு வார்த்தைகள் வந்திருக்கு? இரண்டு வார்த்தைகள் வந்து இம்மு வந்தால் எண்ணிக்கை வர்றதுனால அதற்கு பெயர் எண்ணும்மை. தவமும் ஈகையும் லாஸ்ட்டில் பாருங்கள், இம்மு வந்திருக்கு. இரண்டு வார்த்தைகள், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து இம்மனு முடிஞ்சால் அதற்கு பெயர் என்னது? எண்ணும்மை. இதே இது இம்முங்கிற வார்த்தை மறைந்து வந்தால், எக்ஸாம்பிள் பாருங்கள், தானம் தான தவ ஒழுக்கம், தான ஒழுக்க தவ ஈகையும் அப்படின்னு வந்தால் இம்முங்கிற வார்த்தை மறைந்து வந்தால் அதற்கு பேர் உம்மைத்தொகை. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை வந்து கடைசியில் இம்மன் வந்தால் முற்றுமை. ஒவ்வொரு வார்த்தையிலும் இறுதியில் இம்முங்கிற எழுத்து வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்தால் எண்ணும்மை.
தானமும் இம், ஒழுக்கமும் இம், அதனால் எண்ணுமை. தவமும் இம், ஈகையும் இம், அதனால் எண்ணுமை. இதே இது இம்முங்கிற வார்த்தை மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்தால் உம்மை தொகை. தான ஒழுக்கமும் தவ ஈகையும் அப்படின்னு வந்தால் உம்மை தொகை. பகுபத உறுப்பிலக்கணம் மலிந்த. மலிந்த எப்படி பிரிப்போம்? மலி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அ, எப்போவுமே பகுதி கட்டளை போடுற மாதிரி ஏவல் மாதிரி இருக்கணும். அப்போ மலிந்தலை எப்படி கட்டளை போடுவோம்? மலி. அடுத்தது இந்த இந்து, இந்துங்கிறது என்னவா வந்திருக்கணும்? இத்துன்னு வரணும், ஆனால் இந்த இடத்துல இந்துன்னு வந்தது. அதற்கப்புறம் இருக்க இந்த தேவை எப்படி பிரிப்போம்? இத்து குட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். இப்போ மலி என்பது பகுதி, கட்டளை போடுற மாதிரி ஏவலாக ஆர்டர் போடுற மாதிரி வருது, அதனால் மலி என்பது பகுதி. இத்து என்பது சந்தி, இடைநிலைக்கும் பகுதியையும் சந்திக்கும் இடம், அதனால் அந்த இத்துங்கிறது சந்தி. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இத்து வந்திருக்கணும், ஆனால் என்னவாக மாறிடுச்சுன்னா இந்த இத்து இந்தாக மாறியதுனால் அது என்னது? விகாரம். அடுத்தது இத்து, இது என்ன காலம் அப்படின்னா இறந்த காலம். இத்து இட்டு இற்று இன்னு வந்தால் என்ன காலம் சொல்லியிருக்கேன்? இறந்த காலம். இங்கே இத்து வந்ததுனால இது என்னது? இறந்த கால இடைநிலை. அடுத்தது எழுத்துக்களில் லாஸ்டில் ஆல முடிஞ்சால் பெயரச்ச விகுதி. பகுபத உறுப்பிலக்கணத்தில் இரண்டாவது நெருங்கின. நெருங்கின எப்படி பிரிப்போம்? நெருங்கு குட்டல் இன்னு குட்டல் ஆ, நெருங்கு பகுதி, கட்டளை போடுற மாதிரி வந்தால் பகுதி. அடுத்தது இன்னு, இன்னுன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? இறந்த கால இடைநிலை. எழுத்துக்களுடைய லாஸ்டில் ஆன் முடிஞ்சால் பெயரச்ச விகுதி. புணர்ச்சி விதி. அரும்பொருள், அரும்பொருளை எப்படி பிரிப்போம்? அருமை கூட்டல் பொருள் அப்படிம்போம். இதில் என்ன விதிகளை நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம்னா ஈறு போதல். ஈறு போதல்னா நிலைமொழியுடைய ஈறு போய்விடும். நிலைமொழின்னா முதல்ல வரக்கூடிய அந்த வார்த்தை. ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு. அப்போ அருமை ப்ளஸ் பொருளில் அருமையில் இருக்க ஈறு போதல், ஈறுனா கடைசி எழுத்து, அந்த எழுத்து என்னது? மை. மை கெட்டு என்ன வகை நமக்கு கிடைக்கும்? அரு குட்டல் பொருள் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த அரு குட்டல் பொருளில் அடுத்த விதி என்ன விதியை நம்ம பண்ணலாம்னா இனமிகள்ங்கிற விதியை இங்கே இடலாம். இனமிகள்ங்கிற விதி அப்ளை பண்ணும்போது என்னவாகும்னா இனமிகள்னா இதற்கு இன எழுத்து. ஆ அதனுடைய இன எழுத்து என்னது? ஆ, இ, அதேமாரி கேக் இன எழுத்து ங, சாக் இன எழுத்து ஞ, அது மாதிரி அதனுடைய இன எழுத்துக்கள் அப்படின்னா இங்கே வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு பாருங்கள்? பா வரிசை. அப்போ இப்போடைய இன எழுத்து என்னது? இம்மு. அப்போ இதனுடைய இன எழுத்தை இங்கே போட்டோம் அப்படின்னா அரும்பொருள் என்றாயிற்று. ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு அரு பொருள் அப்படின்னு இருந்தது. இப்போ இனமிகள், இனமிகள்னா அதற்கு இனமான எழுத்து ஒன்று வந்து சேரும். எதற்கு இனமான எழுத்து? வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும், பா வரிசை. அப்போ இப்புக்கு இனமான எழுத்து இம்மு, அதனால் இதனுடைய இன எழுத்து இம்மு போட்டதுனால அரும்பொருள் என்றாயிற்று. இரண்டாவது வார்த்தை மனை என. மனை என எப்படி பிரிப்போம்? மனை ப்ளஸ் என அப்படின்னு பிரிப்போம். இப்போ என்ன என்ன விதியை அப்ளை பண்ணலாம்? இஐ வலி எவ்வும். அந்த நிலைமொழியில் முதல்ல வரக்கூடிய அந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஈயாகவோ ஈயாகவோ ஐயாகவோ இருந்தால், இஐ வலி இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று வந்தால் எவ்வும் ஏங்கிற எழுத்து தோன்றும். அப்போ இங்கே பாருங்கள் மனையில் இறுதி எழுத்தை எப்படி பிரிப்போம்? இன்னு குட்டல் ஐ, ஐங்கிற எழுத்து வந்ததுனால இப்போ என்ன எழுத்து புதிதாக தோன்றும்னா ஈங்கிற எழுத்து புதிதாக தோன்றும். அப்போ என்னவாயிற்று? மனை குட்டல் ஈ குட்டல் என அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்னா மெய்யெழுத்து, உயிர்னா உயிரெழுத்து, இந்த இரண்டும் சேர்வது இயல்பு, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல். இங்கே உடல் எழுத்து எனது மெய்யெழுத்து ஈ, உயிரெழுத்து எனது ஏ, ஈ குட்டல் ஏ, எனவே மனை என அப்படின்னு சொல்லி ஆயிற்று. இதுதான் புணர்ச்சி விதி.